புது வசந்தம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். நேயர்களே, வருகின்ற ஏப்ரல் மாதம் 22/2023 வருடம் குரு பெயர்ச்சி என்பது நடைபெற உள்ளது. குரு மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு இடம்பெற உள்ளார். இந்த மேச ராசி என்பது உங்களுக்கு வந்து செவ்வாயினுடைய வீடு, உள்ளார் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய 1வது பாதம் என மிக சிறந்த நட்சத்திரங்களை எல்லாம் கொண்ட ஒரு அற்புதமான வீடு. இந்த வீட்டில் குரு பகவான் வருவதால் மேலும் ராகு பகவான் ஏற்கனவே அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த 2 கிரகங்கள் அந்த இடத்துல வேற இணையுது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக சிறந்த அதிகப்படியான நற்பலன்களையோ அல்லது ஒரு மிக பாதிப்புகளையோ வந்து ஏற்படுத்தக்கூடும். ஒன்று அதிக நன்மை அல்லது அதிகப்படியான பாதிப்பு. இதில் எது வந்து நடக்கும் அப்படின்னாக்க, இது நீங்கள் பிறந்த திதி நித்திய நாம யோகம் கரணம் தான் முடிவு பண்ணும் யாருக்கு வந்து நல்லது யாருக்கெல்லாம் கெட்டது அப்படிங்கிற மாதிரி. இப்போ தனுசு ராசி, தனுசு லக்னம் ஒன்று தான், ஆனால் நீங்கள் பிறந்த திதி நித்திய நாம யோகம் கரணம்லாம் உங்கள் ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் ஜாதகமாக இருந்தாலும் சரி, புத்தகமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் கண்டிப்பாக வந்து எழுதியிருப்பாங்க, அதில் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கூட ஃப்ரீ கேலண்டர் ஆப் நிறையா இருக்குது, அதை நீங்கள் போட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அல்லது ஒரு கம்ப்யூட்டர் ஜாதகம்லாம் வச்சுருப்பாங்க, அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு 10 ரூபா 5 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜாதகம் வந்து எடுத்து கொடுப்பாங்க. இப்போ ஒரு 20 ரூபா 25 ரூபா வாங்குகிற சூழல் வந்து இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருவாங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து தெரிஞ்சிடும் நீங்கள் பிறந்த திதி என்ன, யோகம் என்ன, கரணம் என்ன, அதை வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ கரணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, நீங்கள் பத்தரை கரணம், பவகரணம், பாலவ கரணம், நாகவ கரணம், சதுஷ்பாத கரணம், தைத்துலை கரணம், மனுஷை கரணம், இந்த அமைப்புலாம் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக அடிக்கப் போகிறது ஜாக்பாட் அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா கரணங்கள் வந்து சுப பலனை தரக்கூடிய தன்மையில் வரும்போது அதில் வந்து குரு பகவான் சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக அந்த கரணங்கள் வழியாக அதிகப்படியான யோகத்தை வந்து இயக்கி அந்த செயல்களை வந்து நடைமுறைப்படுத்தி நல்ல ஒரு லாபத்தையும் மனநிறைவையும் மன வந்து என்ன தேடுதோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உடனுக்குடனே நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு வந்து வழங்கிடுவான்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது நித்திய நாமயோகத்தில் 27 நித்திய நாமயோகங்கள் இருக்குது. இதில் குறிப்பாக ஒரு 6 நாமயோகங்களுக்கு மிக சிறந்த யோகமாக பார்க்கலாம். யோகங்கள்னால் எல்லோரும் சொல்லுவாங்க இந்த 2 கிரகங்கள் இணைந்தால் யோகம் முடியும். இப்போ வந்து குரு செவ்வாய் இருந்தால் குரு மங்கள யோகம் அப்படிம்பாங்க, சரிங்களா? அப்படி கிடையாது. கிரக இணைவுனால் ஏற்படக்கூடிய யோகம் என்பது வேறு, நீங்கள் பிறந்த ஜனத்தால் வந்த யோகம் என்பது வேறு. இந்த ஜனன யோகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிரக இணைவால் வரக்கூடிய யோகங்கள் வந்து சில இடங்களில் வந்து நற்பலனை வந்து நமக்கு கொடுக்கும், பல இடங்களில் வந்து தோற்று போயிடும். ஸோ அதனால் அதையே பிடிச்சிட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் ஜனனித்த யோகம் என்ன, நீங்கள் ஜனனித்த யோகம் வந்து சௌபாகியம், வியாகாதம், சாத்தியம், நாம யோகம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆயுஷ்மான், துருவம், சித்தம், நாம யோகம். அது இல்லாமல் நீங்கள் பிறந்தது வந்து சோபனம், அசனம், சுபம், இந்த மாதிரி இதில் பிறந்தீங்கனாக்க முற்பகுதியில் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, முற்பகுதியில் வந்து சோபனம், அசனம், சுபம், உட்பகுதி வந்து மீடியமாக இருக்கும், பிற்பகுதியில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நற்பலன்கள் என்பது உண்டு. அதே போல் சூளம், வரியான், வைத்தியத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்க முன்னாடி வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், பிற்பகுதியில் வந்து பாதிப்புகள் என்பது ஏற்படும். இது ராமயோகத்தினுடைய கணக்கு. இதை நீங்கள் அதிகப்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ செவ்வாய் வீட்டில் குரு பகவான் வரும்போது பார்த்துடலாம் நிறைய விஷயங்கள். இப்போ வந்து இன்ஜினியர்ஸு, கட்டுமானத்துறையில் இருப்பவர்களுக்கு, காவல்துறையில் இருப்பவர்களுக்கு, இராணுவத்துறையில் இருப்பவர்களுக்கு, எலக்ட்ரிக்கல் துறை, பிளம்பிங் துறை, ஜல்லி, மணல், சிமெண்ட்டு, இதில் எல்லாத்துக்குலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆதாயங்கள் என்பது உண்டு. கனரக வாகனங்கள், பெட்ரோலியத்துறை, சினிமா துறை, ஃபைனான்ஸ் துறை, இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாமயோகத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நற்பலன்கள் என்பது கிடைக்கும் நிச்சயமாக. நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த நான் வந்து யோகத்தை வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்கு கொல்லிமலை சென்று அரப்பளீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணலாம். அது ரொம்ப சிறந்த விஷயம். இப்போ அடுத்தது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயத்ரி மந்திரம் இருக்குது. அது நீங்கள் வந்து காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு அஸ்வினி சகோதரர்களை நினைத்து அந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் வீட்டிலேயே பயன்படுத்தலாம். அல்லது கொல்லிமலை போயிட்டு வரலாம் நீங்கள், 2 மாற்று வழி. மேலும் வந்து ஆண் குதிரைகளுக்கு உணவளிப்பது சிறப்பு. அதில் குறிப்பாக வெள்ளை ஆண் குதிரைகளுக்கு உணவு அளிப்பது மிக சிறந்த யோகத்தை வந்து கொடுத்துரும். இப்போ அடுத்த பகுதி பிற்பகுதியில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து துர்க்கையை வந்து வழிபாடு பண்ணுறது, ராகு பகவானை வழிபாடு பண்ணுறது, பாம்பு புற்றை போயிட்டு வழிபாடு பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப நல்லது. பாம்பு புற்றெல்லாம் முற்பகுதியிலையும் பண்ணலாம், பிற்பகுதிக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா ராகு பகவான் அஸ்வினியில் இருக்கார். அதே போல் பரணிக்கு வரும்போது பரணியில் பிறந்தவர் வந்து ராகு பகவான்.
புற்று வழிபாடு என்பது மிக சிறந்த யோகத்தை வந்து கொடுத்துரும் உங்களுக்கு, சரிங்களா? இப்போ அடுத்தது பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது யார் யாருக்கெல்லாம் வந்து பாதிப்புகளை தரக்கூடும் அப்படின்ற கோடத்தில் நம்ம வந்து பார்ப்போம். நம்ம நீங்கள் பிறந்தது பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகம், திருதி வேதிபாதம் மகேந்திரம் நாமயோகம், இந்த மாதிரி நாமயோகத்தில் பிறந்தது தான் பாதிப்பு இருக்குது. சோபனம் ஹசனம் சுபத்தில் பிறந்திருந்தீங்கன்னா முற்பகுதி ஓகே, பிற்பகுதியில் வந்து ஒரு நல்ல பலனை வந்து நீங்கள் அனுபவிக்கலாம். சூளம் வரியான் வைத்திரியில் பிறந்தாலும் அதே தான் கணக்கு, சரிங்களா? அடுத்தது திதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த சஷ்டி பிரதமை துவாதசி திரியதசி துதியை இதில் பிறந்திருந்தால் மட்டும் இந்த தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு பாதிப்புகள் வந்து உண்டு, பிற திதிகளால் எந்தவித பாதிப்புகளும் வந்து கிடையாது, இதுதான் கணக்கு, சரிங்களா? இப்போ இந்த பாதிப்புகள் என்னென்ன மாதிரி பாதிப்புகள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, முதல்ல வந்து திரிகோண ராசிகள் வந்து பாதிக்கப்படுது. உங்களுடைய ஐந்தாம் இடம் வந்து மேஷம், ஒன்பதாம் இடம் வந்து சிம்மம், ரெண்டுமே வந்து திரிகோண ராசிகள். திரிகோண ராசிகள் வந்து இறை அனுகிரகம் மிக்க ராசிகள், இயற்கை தரிசனங்கள் இயற்கை அனுகிரகங்கள் மிக்க ராசிகளாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஐந்தாம் இடம் என்பது குலதெய்வத்தை வந்து தெரிவிக்கும், ஒன்பதாம் இடம் வந்து இறை அனுகிரகத்தை வந்து நம்ம தெரிவிக்கும். ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகளையும் நமது முன்னோர்களையும் நம்மளுடைய பார்த்தீங்க அப்படின்னா கேளிக்கை கொண்டாட்டங்கள் என்டர்டெயின்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் வந்து தெரிவிக்கும். ஒன்பதாம் இடம் வந்து தந்தை இறை அனுகிரகம், மேலும் நமக்கு அமையக்கூடிய குருமார்கள் இதையெல்லாம் நமக்கு வந்து தெரிவிக்கும். இப்போ இதெல்லாம் பிரச்சனை ஏற்படும் உங்களுக்கு. அப்போ வந்தது அப்படின்னா இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் குழந்தை பிறப்பில் பிரச்சனை, குழந்தைகள் வந்து சரியாக படிக்க மாட்டேன்றாங்க, உங்களுக்கு சொல் பேச்சுக்கு வந்து கேட்க மாட்டேன்றாங்க, அப்படிலாம் உங்களுக்கு வந்து இருந்தால் என்ன பண்ணலாம், திருச்செந்தூர் முருகனை சென்று நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம். நீங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வருது, ஆசிரியர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், சிவகுரு என்று சொல்லப்படக்கூடிய தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாட்டை வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம். அதேபோல் இப்போ உங்களுடைய பதினாலாம் இடம் என்பது துலா ராசியாக வந்து அமைகிறது, அதனால் பாதிப்பு லாபம் வந்து குறையிறது, சேமிப்பு வந்து குறையிறது. அடுத்து பார்த்திங்கன்னா நண்பர்களால் தேவையில்லாத விரயங்கள், முகூர்த்த சகோதரத்தால் தேவையில்லாத பிரச்சனைகள், உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் கேளிக்கை கொண்டாட்டங்களால் தேவையில்லாத விரயங்கள், மது மாது சூது போன்ற வழக்கத்தால் அதிகப்படியான கெடுபலன்கள், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்ததுன்னா அருப்புக்கோட்டை அருகில் இருக்கக்கூடிய திருத்தங்கள் சென்று அங்கே இருக்கக்கூடிய கருநெல்லிநாதரை தரிசனம் செய்வதன் மூலமாக உங்களுடைய பாதிப்புகளை நீங்கள் வந்து முழுமையாக குறைத்து கொள்ள முடியும், சரிங்களா? இந்த அற்புதமான தகவல்கள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்தினா மட்டும் போதாது, முடிந்தளவு வந்து தகவல்களை பகிருங்கள், ஷேர் பண்ணுங்கள் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.